ओम शांति। इन्रे यल्ला सगोदर सगोदरी की प्रभु प्रसाद चैनल ले वरवेर करो। इन्रे विशेष माननाल दीपावली यल्ला सहोदर सगोदरी गल के वाल्तकल 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 दीपावली पल स्टेट्स ले पल विधतले कोंडाडरांग। முக்கியமா ஹிந்து தர்மத்துல ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. முதல் தீபாவளி புது வருஷம் அதாவது நியூ இயர் ரூபத்திலையும் கொண்டாடுறாங்க. பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க இதே நாள் புது அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க. ரெண்டாவது ராமாயணத்துல ஸ்ரீராம் சீதா மற்றும் லக்ஷ்மண் கூடும் 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சிட்டு அயோத்தியா வாபஸ் வந்திருக்கிற ஒரு வரவேற்புல அயோத்தியா ஜனங்க தீபத்திலிருந்து அலங்காரம் பண்ணி ராமனை வரவேற்பாங்க. மூணாவது ஸ்ரீ கிருஷ்ணா நர்காசுர என்ற அரக்கனை சாவடிச்சு 16,000 பெண்களுக்கு இதே நாள் முக்தி கொடுத்தாரு. விடுதலை செஞ்ச ஒரு ஞாபகார்த்தம் தீபாவளி என்ற பெயரில் செலிப்ரேட் பண்றாங்க கொண்டாடுறாங்க. இந்த ஒரு பண்டிகைக்கு விஜய பர்வா விஜய பண்டிகை வெற்றி உடினி வெற்றி பண்டிகை என்ற ரூபத்தில் கொண்டாடுறாங்க. நாலாவது பஞ்ச பாண்டவர் 13 வருஷம் வனவாசத்தை முடிச்சு திரும்பி வந்திருக்கிற ஒரு குஷியில தீபத்தை ஏத்தி தீபாவளியை கொண்டாடி இருக்காங்க. அஞ்சாவது ஜெயின் தர்மத்துல மகாவீர் மோக்ஷ அடைஞ்ச நாள் என்ற ரூபத்துல கொண்டாடுறாங்க. கார்த்திகை மாசத்துல அமாவாசையா நாள் மகாவீர் மோக்ஷ அடைஞ்சாங்க. ஆறாவது ராஜா விக்ரமாதித்யாவுடைய பட்டாபிஷேகம் நாள் ஆகையினால தீபாவளி ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. ஏழாவது சிக்கு தர்மத்துல தீபாவளி மிகவும் மகத்துவபூர்ணமா இருக்கு. ஏன்னா இதே நாள் சிக்கு தர்மத்துடைய மூணாவது குரு அமர்தாஸ் லால் பத்ர ரூபத்துல கொண்டாடினாங்க. சிக் தர்மத்துல ஹர் கோவிந்த் குவாலியர்ல 52 ராஜாக்களுக்கு விடுதலை செஞ்ச ஞாபகார்த்தம் ஆகையினால சிக் தர்மத்துல சமாஜ் பந்தி திவஸ் என்ற ரூபத்துல கொண்டாடுறாங்க. எட்டாவது ஸ்ரீ விஷ்ணு லக்ஷ்மிய விடுதலை செஞ்ச நாள் அதாவது ஸ்ரீ விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து ராஜா பலி கிட்டந்து லக்ஷ்மியை விடுதலை செஞ்சாங்க. ஒன்பதாவது லக்ஷ்மியினுடைய வரவேற்பு தீபாவளியில வீடு சுத்தம் பண்ணி தீபத்தை ஏத்தி லக்ஷ்மியை வரவேற்கிறாங்க. ஊக்க உற்சாகத்தை பிரத்யக்ஷம் பண்றதுக்காக பட்டாசு வெடிக்கிறாங்க. தீபாவளிக்கு தீபங்களுடைய பண்டிகை என்று கூட சொல்றாங்க. இதனுடைய ஆன்மீக ரகசியமா இருக்கு. இந்த கலியுகத்துக்கு நரகம் அணிட்டு சொல்றாங்க. ஏன்னா நரகம்னாவே அஜ்ஞானம் மற்றும் கார் இருட்டு. அஜ்ஞானம் கார் இருட்டுக்கு இரவு மற்றும் கலியுகத்துக்கு ராத்திரி என்று சொல்றாங்க. இந்த கலியுகம் பதீத உலகத்துல ஒரு ஒரு மனிதனும் துக்கம் அசாந்தி கவலை பயம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இதனுடைய முக்கியமான காரணமா இருக்கு அஜ்ஞானம் என்ற கார் இருட்டு. ஞானத்துக்கு வெளிச்சம் பகலு
அஜ்ஞானத்துக்கு இருட்டு ராத்திரி ஐந்து விகாரங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மற்றும் அகங்காரத்துக்கு அஜ்ஞானம் கார் இருட்டு எண்ணிட்டு சொல்றாங்க தெய்வீக குணங்களுக்கு வேல்யூஸ்க்கு ஞானத்துடைய வெளிச்சம் இல்ல பகலு பண்ணிட்டு சொல்றாங்க பத்தீத்த உலகத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஐந்து விகாரங்கள் அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மற்றும் அகங்காரத்தை மற்றும் தனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை போக வைக்கிற ஒரு ஞாபகார்த்தம் நரக சதுர்த்தி என்ற பெயரில் கொண்டாடுறாங்க ஆகையினால நரகாசுரனை கொன்னவரு நாலு நரக்கனுடைய அசுர் நரக்கனுடைய அரக்கன் அதாவது ஐந்து விகாரங்களை யோகா நெருப்புல பஸ்மம் ஆக்க வேண்டியதா இருக்கு வீடை சுத்த பண்ற ஒரு ஞாபகார்த்தம் அதாவது ஸ்தூலம் சூக்ஷ்ம ரூபத்துல கிளீன் பண்றது வீடை சுத்த பண்றது கூட கூட தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்வபாவ சம்ஸ்காரங்களை குறைகளை மாத்திக்கணும் அதன் பிறகு மகாலட்சுமியை வரவேற்கிறாங்க மகாலட்சுமி லக்ஷ்மி நாராயணுடைய கம்பைன்டு ஸ்வரூபமாயிருக்கு லக்ஷ்மி சமானம் அனைத்து குணங்கள்ல நிறைந்தவங்களா ஆக வேண்டியதா இருக்கு லக்ஷ்மிக்கு கடலுடைய பொண்ணு என்ற ரூபத்துல சொல்றாங்க கடல் அதாவது பரம்பிதா பரமாத்மா யாரு அனைத்து குணங்கள்ல அனைத்து சக்தியில கடல் போல இருக்காரோ அவருடைய பொண்ணுதான் ஸ்ரீ லக்ஷ்மி ஆயிருக்கினுடைய புகழ்ல ஹஸ்த கமல் நயன கமல் முக கமல் அணிட்டு சொல்றாங்க அதாவது கை தாமரை போல கண்கள் தாமரை போல முகம் தாமரை போல என்று சொல்றாங்க இதனுடைய ஞாபகார்த்தம் அதாவது கிரகஸ்தம் குடும்ப வாழ்க்கையில இருந்து தன்னுடைய வாழ்க்கையே தாமரை மலர் போல தனிமையும் அன்பானதா செஞ்சிருக்கக்கூடிய ஞாபகார்த்தம் லக்ஷ்மிக்கு அனைத்து குணங்கள்ல முழுமை முழுமையான நிர்வீகாரி அஹிம்சா பரமோதரம் மரியாதா புருஷோத்தம் என்ற புகழும் பாடுறாங்க லக்ஷ்மிக்கு பக்தி மார்க்கத்துல அஷ்ட லக்ஷ்மி ரூபத்துல பூஜை செய்யறாங்க ஆதி லக்ஷ்மி தனலக்ஷ்மி தானிய லக்ஷ்மி வீரலக்ஷ்மி வரலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி கஜலக்ஷ்மி ஐஸ்வர்ய லக்ஷ்மி இதனுடைய ஆன்மீக அர்த்தமா இருக்கு சங்கம் யுகம் அதாவது கலியுகத்துடைய கடைசி மற்றும் சத்தியுகத்துடைய ஆரம்பம் கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கம யுகத்துல பரம்பிதா பரமாத்மா சிவ தந்தையுடைய ஸ்ரீமத்தம் அதாவது டைரக்ஷன் மற்றும் மரியாதைகளை தன் வாழ்க்கையில கொண்டு வந்து ஸ்ரீ லக்ஷ்மியுடைய ராஜ்யத்துல அதாவது புது உலகம் ஸ்வர்கத்துல தெய்வீக குணதாரி தேவதா ஆக முடியும் இதனுடைய குஷியில இதனுடைய சந்தோஷத்துல உமங்க உற்சாகத்துல ஊக்க உற்சாகத்துல பட்டாசு வெடிக்கிறாங்க சோ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டே நம்மளுடைய வாழ்க்கையே பரமாத்மாவுடைய ஞானம் மற்றும் எளிய ராஜயோகத்துடைய பிராக்டிஸ் மூலியமா ஆத்மா என்ற ஜோதியை ஏத்தி உண்மையான தீபாவளியை கொண்டாடலாம் அதுக்காக உங்க நெருக்கமா இருக்கக்கூடிய பிரம்மாகுமாரி சேவா கேந்திரம் பிரம்மாகுமாரி சென்டரை விசிட் பண்ணுங்க பிரம்மாகுமாரி வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க ஓம் சாந்தி